வெல்கம் டு இன்ஃபினிட்ஸ். ஜாக் காலிஸ் தென்னாப்பிரிக்கா ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டரான இவரை பிடிக்காத நைன்டிஸ் கிட்ஸே கிடையாது. அவரோட வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுத் ஆஃப்ரிக்காவோட மிகப்பெரிய பணக்காரரான ஜான் ரூஃபர்ட் ஜாக் காலிஸ்க்கு ஃபோன் செஞ்சு நீங்கள் டபுள் செஞ்சுரி அடித்தா என்னோட கால்ஃப் கார்ஸில் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தரேன்னு சொல்லியிருப்பாரு. அப்போது காலிஸ் பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டாக 118 ரன்னுக்கு அவுட் ஆகாமல் இருந்திருப்பாரு. ஆனால் மறுநாளே 155 ரன்னுக்கு அவுட் ஆயிடுறாரு. இந்த ஆஃபர் வந்திலிருந்து 11 டைம் அவர் செஞ்சுரி அடித்தாலும் 200 மட்டும் அவரால் தொட முடியறதில்ல. என்னதான் 16 ப்ளஸ் ரன் அடித்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் டாப் 15 இருந்தாலும் அந்த 15 பேர்த்தில் இவர் மட்டும்தான் டபுள் செஞ்சுரி அடிக்காத ஒரே ஆள். இதுவே அவருக்கு ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துச்சு. 2010 டிசம்பரில் இந்தியா கூட விளையாடுறப்போ ஜான் திரும்ப கால் பண்ணி தன்னோட ஆஃபரை ஞாபகப்படுத்துறாரு. லஞ்ச் முடியும் போது 182 ரன்னோட திரும்பி வராரு. அந்த 40 நிமிஷம் தான் என்னோட வாழ்க்கையில் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண நேரம்னு சொல்கிறாரு. மேட்சும் ஸ்டார்ட் ஆக ஜாக் காலிஸும் டபுள் செஞ்சுரி போட்டு கால்ஃப் கிளப் போஸ்ட்னு கொடுத்துருப்பாரு. நாமளும் காலிஸ் மாதிரி காத்திருக்கலாம். நமக்கு ஒரு டபுள் செஞ்சுரி வராமல் போயிருமா என்ன?